ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியக சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் சுக்கா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து போன்லெஸ் பீஸாக எடுத்துருக்கேன். நீங்கள் போன் பீஸ் சேர்த்து செய்யணுன்னாலும் செய்யலாம். இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு மஞ்சத்தூளோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி விடட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மட்டன்லேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே சுக்காவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும், அதை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, முழு மிளகு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வாசம் நல்லா பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 பேலீஃபு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 சின்ன சைஸ் பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நான் 3 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிளகு வேறு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மல்லி வந்து ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வாசம் நல்லா வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நல்ல ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது சுக்காவை தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் நான் போட்டு தாளிச்சிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சோடனே 2 பெரிய வெங்காயமாக பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை அரைக்கும் போதே சேர்த்துட்டோம் இல்லையா, அந்த பவுடர்லேயே சேர்த்துருக்கோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பொடி வறுத்தோம் இல்லையா, அந்த பொடியை அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும் போது அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருந்த மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுண்டு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அப்படியே விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போது இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கிறப்போ சேர்த்துருக்கீங்க, இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தில் 1/2 லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நல்ல கீ ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கவியக சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.